பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பேரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் விழுந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா வழிகாட்டுது. சரி சரி, நீங்களா போய்கிட்டே இருங்க, நான் அந்த டீ கடையில போய் கொஞ்சம் டீ சாப்பிட்டுறேன். அது வெறும் கற்பனைதா, வா. கம் ஆன், நான் சொல்லல இந்த மாதிரி இடத்துல ஒரு கடை போட்டா ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. ஏய், என்ன அந்த மாதிரி பாக்காத. ஆனா உன்னை பார்த்தா தாகம் பொத்துக்கிட்டு வருது. அது அங்க பாருங்க, அது உண்மையான கடை தான். பாங்க, அங்க ஏதோ இருக்கிற மாதிரி தோணுது. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம், வீட்டுல இருந்தா நானே மேல வந்திருப்பேன். சாதாரணமான விஷயம். அது யாரு? அது ஒரு டீமன். நல்ல விஷயங்களுக்கு உதவி செஞ்சு கெட்ட விஷயங்களை அழிக்க உதவும். அதனால அத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஆனா அதுங்களுக்கு நாம நல்லவங்கன்னு தெரியணுமே. ஆனா இதை எப்படி நம்ம தாண்டி போறது? எனக்கு ஒரு யோசனை தோணுது. சரி, யாரும் இந்த அசைவும் கொடுக்காதீங்க. ஹே, நம்ம இப்படி மேல விழுந்தா கூட அது அசையாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாத்தீங்களா எப்படி தப்பிச்சன்னு சொன்னது? அந்த 4 பேரும் எங்க தான் போய் தொலைஞ்சாங்களோ? இந்த பாலைவனத்துல மறைவிடமே இல்லையே. நீங்க 2 பேரும் இங்க எங்காவது இருக்காங்களான்னு அவங்கள தேடி பாருங்க. என்னால இந்த வெயில்ல நிக்க முடியல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அவரு 2 பேருன்னு சொல்லிட்டு போறாரு, அப்படின்னா யாராவது ஒருத்தர் தான் பாக்கணும். இந்த நீ பாரு, அவங்க யாருமே இங்க இல்லையே. உண்மையிலேயே நம்ம ரொம்ப லக்கிப்பா. யாருக்கு லக்கி? ஒரு நிமிஷத்துல கதையை முடிஞ்சிருக்கோம். ஹே கைஸ், இது உண்மையிலேயே தண்ணி தான். வாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம். வாங்க போலாம். நில்லுங்க, அது ஏதாவது சுழற்சியா இருக்க போது. சூப்பர்ப்பா, இந்த தண்ணி சூப்பரா. நான் இவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிறேனே. எனக்கு ஏதோ ஒரு தீய சக்தி பூமிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அது அவங்களா தான் இருக்கும். பிளைமு பச்சையா, உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. பாலைவனத்துல இருக்கிற சூட்டை பொருட்படுத்தாம நீங்க 2 பேரும் போய் அங்க சூடா இருக்குமா? மோசமா இருக்கும். ஓ, அப்படின்னா நான் தொப்பி எடுத்துக்கணும். வேர்க்காம இருக்க வேற என்ன? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கா?
மேஜிக்கல் ஓஎஸ்எஸ் தண்ணியா எடுத்து குடிச்சிருப்பீங்க. சரி, இது ஏதோ மேஜிக்கல் சொல்றீங்க. இது வறண்டு போனதே கிடையாது. அதான் குறையாதுன்னு சொல்லிட்டீங்களே, நாங்க குடிச்ச என்ன தப்ப? இது எனக்கு மட்டும்தான் சொந்தம், யாருக்கும் உரிமை இல்ல. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இந்த தண்ணிக்கு பதில நாங்க விட ஏதாவது கொடுத்துடுறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்க உங்ககிட்ட எதுவும் இல்ல. பிடிச்ச மாதிரி ஒண்ணு என்கிட்ட இருக்கலாம். சரி, அத நான் எங்க வச்சேன்? இந்த தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உங்கள யாராவது ஒருத்தர் என் கூட வந்து நான் சந்தோஷப்படுற வரைக்கும் என்கிட்ட வேலை செய்யணும். நீ வா, நீதான் என் கூட வரப்போற. அவனை விட்டுடு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த வாங்கிக்க. நீ வாங்கிக்க. இப்போ என்னோட சக்தியை பாருங்க. என்ன பாது, நீ எல்லாரும் எங்க இருக்கீங்க? போயிட்டு நீங்க என்ன தூக்கிட்டு போனாலும் பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பார்க்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. முதல் கட்டமா இந்த அரண்மனையில இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி போடணும். நான் திரும்பி வர்றதுக்குள்ள இல்லனா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படிதானே, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் செய்யறேன்னு பாருங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டோம். இந்தா சீக்கிரமா வேலையை ஆரம்பி. அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல பாக்குறேன். ஓ, அவ்வளவு நேரம் எல்லாம் உனக்கு கிடையாது. நான் லஞ்ச் அவருக்கு திரும்பி வரதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கழுவி முடிச்சாகணும். அப்படி பண்ணலன்னா நீயும் இவங்கள மாதிரி கல்லாயிடுவேன். நம்ம ஃப்ரெண்ட தூக்கிட்டு போன அவனுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும். வாஹூ, கம் ஆன் ரெயின்ட்ராப், ஒரு விஷயத்தை ஒத்துக்க, நம்ம தனியா ஜீனோவை காப்பாத்த முடியாது. அண்ணா, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டான். அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அவன்கிட்ட மேஜிக் பவர் நிறைய இருக்கு. அவனை தோக்கடிக்கணும்னா நமக்கும் அதே மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் வேணும். நீ என்ன சொல்ல வர, கீழே படுத்திருக்கிறவங்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்றியா? அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, பயங்கர வெயில், குடிக்க தண்ணி வேணும். 45 டிகிரி வெயில் தான் அடிக்குது, இதுக்கெல்லாம் ஓர பண்ணாத. அங்க ஜூஸ் கடை இருக்கு, போய் ஜூஸ் குடிச்சிட்டு போலாமே. அங்க எதுவுமே இருக்காது பச்சையா, சும்மா அதை வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காத. நான் சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிற? கால சூடு போட்டதான் அடங்கு. வா வா, கீழே போலாம். சரி, நான் ஆரம்பிச்ச உடனே இத முடிச்சாகணும். ஹலோ ஹலோ, தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி, தயவு செஞ்சு ஏஞ்சி எங்களுக்கு ஏற்பண்ணே ஏற்பண்ணே. யோ, உங்ககிட்ட பேசுறேன், எழுத்துரு எழுத்துரு. இவன் இடியே வந்தால எழுந்திருக்க மாட்டான் போல இருக்கு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க இருக்கிறது சத்தியமா வேஸ்ட். கிளம்பலாம் வாங்க. எங்கப்பா அவரு? நீ இந்த பாலைவனத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவுற சிலன் தானே? என்னது, அப்படி யாரும் இருக்கிறதா தெரியலையே. ஹே, இங்க பாத்தீங்களா, இந்த பாலை இப்படிதான் ஆட்டம் போல இருக்கு. யார கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு வாட்டி போய் ஒளிச்சுக்கவா? நம்ம கிட்ட வேற ஏதாவது ஐடியா இருக்கா? அவன் நம்ம ஃப்ரெண்ட் எங்க கூட்டிட்டு போயிருக்கானே தெரியல. ஆனா அவனை எப்படியாவது திரும்பவும் இந்த இடத்துக்கு நாம வர வைக்கணும். அதை விட சக்தி வாய்ந்த ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாதான் நாம அவனை காப்பாத்த முடியும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நாம பேரம் பேசுவோம். ஏமா, நம்ம நடு பாலைவனத்துல இருக்கோம், எதை வச்சு பேரம் பேசுறது? இந்த மனோஜா? இங்க பக்கத்துல ஏதோ அசைவு தெரியுது, கண்டிப்பா அந்த பக்கம் கிராமம் இருக்கணும். அப்படி போடு, ஒண்ணு முடிச்சாச்சு. ஆனா இன்னும் ஆயிரக்கணக்கில் பாக்கி இருக்கு. ஒரு ஐஸ் டீ கொடுங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம் நடக்கும் போல இருக்கு. ஆமா, வியாபாரம் ரொம்ப சூப்பரா இருக்கு. முதல்ல நம்ம வாகனத்தை மாத்தணும். ஓ, எல்லா இடத்துலயும் தேடு. நீ மறுபடியும் சாதிச்சிட்ட ஜின்ஹோ. என்ன, நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டியா? வேலையை முடிச்சிட்டேன் சொன்னாப்ல, என்ன உடனே விட்டுருங்க, நான் கிளம்பணும். இன்னும் அழுக்கு இருக்கு.
அப்படிங்கிறீங்க? ஓ, உனக்கு இதோட மதிப்பு தெரியாம நீ இத சரியாவே சுத்தம் பண்ணல. எனக்கு சாதாரண தட்டுகளா தான் தோணுது. நீ உன் வாழ்நாள் முழுக்க என் தட்டுக்களை கழுவிதான் போடணும், தெரியுமா? பூதமா எங்க? நீ நீ தான் அந்த பூதம். நான் தான் பூதமா? வா, பூதம் எப்படி பண்ணும்ல? எப்படி தப்பானு இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. நீ என்ன சொன்னாலும் சரி, உன் வாழ்நாள் முழுக்க இந்த அரண்மனையோட பாத்திரத்தை நீ தான் கழுவணும். வேணும்னா ஒன்னே ஒன்னு பண்ற, சண்டே ஆஃப் எடுத்துக்கோ. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க இந்த போக விட்டீங்க, அதை போய் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வாயமூட அடிமையே. நான் ஒன்னும் அடிமை இல்ல, நான் ஒரு எலிமெண்ட், அதோட ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன். எலிமெண்ட், லட்சியம், என்ன நீ சொல்ற? உண்மையிலேயே நீ ஒரு எலிமெண்ட்னா இங்க இருக்கிற கல் எல்லாம் தங்கமா மாத்து, அப்பதான் நான் நம்புவேன். இத நீங்க முதல்ல சொல்லவே இல்லையே. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? ஒருவேளை இன்னைக்கு ஹாலிடே எதுவும் விட்டுருப்பாங்க, அதனால வீட்டை விட்டு வெளியில வரமாட்டாங்க. மாய மூடா, இதுவே உனக்கு அடிவானதுமா இருக்கும். எல்லாரும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கடை மட்டும் தான் திறந்திருக்கு, வாங்க உள்ள போய் பூந்துக்கலாம். ஏய் தம்பி, நீ இங்கே இரு சொல்லிட்டே. ஓகே, வீடியோ பை visual2blogspot.com. இந்த நாட்டுல என் கடைக்கு வந்தவங்கள நான் என்னைக்குமே துரத்துனது கிடையாது. அப்படி ஒருத்தர் நான் கடையில இருந்து துரத்திருந்தா அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு பணம் முக்கியம். உடம்புல இருந்து எடுத்தது, இது உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது, என் கடையில மட்டும்தான் இருக்குது. வேணுமா சீப்பா தர? இதுலதான் மந்திரவாதிங்க எல்லாம் எதிர்காலத்தை பாப்பாங்க. வேணும்னா எடுத்துட்டு போங்க, போய் செக் பண்ணி பாருங்க. இதுவும் சீப்பு தான், ஆனா இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்க மாட்டேன். நீயா? இது எதுக்காக முன்னாடியே சொல்லல? இந்த சின்ன பெட்டிக்குள்ள நீயானுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு வாட்டி காசு இல்லாம இதை என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டா, இதுவும் சீப் தான், வாங்கிக்கோங்க. இதோட விலை 1000 காசுகள் தான். ஆனா என்கிட்ட 350 காசு தான் இருக்கு. ஓ, அதுக்கு உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். தயவு செஞ்சு கொடுங்க, இந்தாங்க காசு, நாங்க பாக்ஸ் அப்புறம் வாங்கிக்கிறோம். அப்ப நம்ம அவனை காப்பாற்றவே முடியாதா? நம்ம கிட்ட இருந்த கொஞ்சம் காசையும் அந்த மாஸ்க் வாங்குறதுக்கு எதுக்காக கொடுத்தா? இது அவன் போட்டாதான் மத்தவங்களுக்கு இவன் யாருன்னு அடையாளம் தெரியாது, அதான் வாங்கினேன். இவட பாக்க எப்படி இருக்க, ஹீரோ மாதிரி இருக்கல்ல? அந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும், என்ன நம்புங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பாக்காத மேஜிக் ஷோ நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். வாங்க வாங்க. சில நொடிகள் அற்புத சக்தி மூலமா இந்த கல்ல நான் ஒரு தங்கமா மாத்த போறேன். சீக்கிரமே மாறிடும், என்ன பாருங்க. அந்த கல்லி இப்ப அசைஞ்சுதா? தண்டனை அற்புதம். அப்ப என்ன போக விடுவீங்களா? அனுப்புற, ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கல்லெல்லாம் தங்கமா மாத்து, அப்பதான் அனுப்புவேன். எல்லாத்தையும் தங்கமாவா? எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நாங்க ரொம்ப பிசி. சாரி, அப்படின்னா நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம். பெரிய ஜென்டில்மேன் நினைப்பா, இதை இப்பவே முடிச்சிடுவோம். உங்களுக்கு இப்பவே முடிக்கணுமா? முடிச்சிடலாம். இதைத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். யாரோ இட அடிக்கிறாங்க. கல்லு கல்லு ஜாலியா இருக்கு.
யார் என் மண்டையில் அடிச்சது? இப்படி இங்க மாட்டிட்டீங்க, இனிமே அவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு தான் எல்லாம் சட்டி நிறைய காசு சேர்ந்துருச்சு. புது விளையாட்டு இருக்கு, சீக்கிரமா வந்து இங்க உட்காந்துக்கோமா? ஓகே. வாவ், குஷன் பில்லோ சூப்பரா இருக்கு. எங்க மேல எழுதுறடா டப்ரா தலையா? எதுக்காக என்னைய திட்டுற? உன்னை சொல்லல, உன் மேல இருக்கிறவன. என்னங்க? பணம் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா ஒரு விஷயம், நீங்க நியானுக்கு இந்த பாக்ஸ குடுக்கறதுக்கு முன்னாடி இதை திறக்க கூடாது, புரிஞ்சுதா? அப்படி பண்ணினீங்கன்னா இதுல உள்ள மேஜிக் எல்லாம் போயிடும், அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். நாங்க பாத்துக்கிறோம், வாங்க போலாம். நான் தொலைஞ்ச மாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? ஜாக்கிரத, இல்லன்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் ரொம்ப கோபமா இருப்பான். அதேதான், நீ ஒரு மேதை ஜிங்கோ. ரொம்ப நன்றி. இல்ல இல்ல, உனக்குதான் நன்றி சொல்லணும். நீ மட்டும் கல்லுங்களை தங்கமா மாத்தாம இருந்த உன் கதையை நான் முடிச்சிருவேன். ஓ அற்புதம், உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு, பெரிய ஆள் தான் நீ. இந்த ஜின்னோவை எல்லாருமே இப்படிதான் பாராட்டுவாங்க. சத்தம் முதல்ல அதை நிறுத்து. என்ன 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 வடி கட்டின முட்டாள் நினைச்சியா? இந்த உலகத்துல என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை நான் கல்லாக்க போறேன். நம்ம இப்ப பண்ண வேண்டியது இது நியான் கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்தணும். அப்போ நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகணுமா? அதுக்கு அவசியமே இல்ல. நான் உன்னோட மேஜிக்கல் ஓஎஸ்எஸ் வாட்டரை குடிச்சிட்டேன் நியான். ஆமா நானும் தான்பா, ஆனா இப்ப டேஸ்ட் நல்லாவே இல்ல. என்னோட அரண்மனையில இன்னொரு கல் சிலை வரப்போகுது, அதுவும் ஒரு குரங்கு சிலை. என்ன, யாரோ திரும்பவும் என்னோட தண்ணிய குடிக்கிறாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். விட்டு போற, நீ குடிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியல, கப்பு தாங்கல. அத்தனை புதுசா இருக்கு, வா அவங்கள போய் பிடிக்கலாம். அப்புறம் அந்த பணத்தையும் முதல்ல பேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் இதை நம்ம கொடுப்போம். என்ன தைரியம் இருந்தா திரும்பவும் என்னோட மேஜிக்கல் தண்ணிய குடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நான் மோசமான தண்டனை கொடுக்க போறேன். நாங்க உங்ககிட்ட ஒரு டீல் வச்சுக்கலாம் ஆசைப்படுறோம். டீலா? டீல் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இந்த தடவை நீ டீல் பண்ணிதாங்கணும். உனக்கு தேவையான முக்கியமான பொருள் எங்க கிட்ட இருக்கு, பயங்கரமா இருக்கு, அது நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சொல்ற கோரிக்கையை நீ ஏத்துக்கிட்டாகணும். இது என்ன பொட்டி? என்னது, என் பொட்டியா? ஒழுங்கு மரியாதை அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அது பாதுகாப்பான இடத்துல இருக்கு, அதுக்கு முன்னாடி நீ எங்க ஃப்ரெண்ட ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுத்துறேன். ஓ அப்படியா விஷயம், அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட நீங்களே பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஃப்ரெண்ட அப்படியே கல்ல மாறிடுவா. என் காலு, என் அழகான தங்க கால்கள், அது கல்லா மாறிக்கிட்டு இருக்கே, பாத்துங்க. சீக்கிரம் அது கூட ஓகே, உனக்கு அந்த பாக்ஸ் கொடுத்துரும். ஆனா சின்னவை எதுவும் பண்ணிடாத பிளீஸ். அது காணும், காணும்பா. இனிமே உங்க ஃப்ரெண்ட நீங்க பார்க்கவே முடியாது. அந்த மோசமான கொடூரமானவ அந்த குரங்க கல்லா மாத்திக்கிட்டு இருக்கா? ஓவர வாய புழக்காத, அவன் அப்படி பண்ண கூடாது. ஜெனரல் பூக்கு தான் அவன் தேவை. ஆமா, அப்ப இதுதான் அவனுக்கு சொந்தமான பாக்ஸ். நாம ஒரு டீல் வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு பதிலா அந்த நாலு பேர் அவன் நமக்கு கொடுக்கணும். என்ன ஃபாலோ பண்ணி வா. தாராளமா தர. என்ன என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கி தரேன், நீங்க இவனை பாத்துக்கோங்க. சீக்கிரம் உள்ள போ. என் காலு, என் முழங்காலு எல்லாமே கல்லா மாறிக்கிட்டு இருக்கு. பயப்படாதீங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க ஏதாவது வாங்க வந்தீங்களா இல்ல விக்க வந்தீங்களா? இது ஒரு சாதாரண டப்பாதா?
இத வித்தா எதுவும் பெருசா கிடைக்காது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்ததால 200 ரூபாய் தர. சரி, கடைசியா 250 தர, ஓகேவா? விக்கிறதுக்கு இல்ல, ஏன்னா இதை விக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. மரியாதை அதை குடுத்துட மாட்டையா? ஒழுங்கா வழிய விட்டு நகரு. அந்த பூதத்தோட நாங்க தான் டீல் வச்சுக்க போறோம். ரொம்ப அவசரப்படாத. பாத்துடா தம்பி, உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? ஏன்னா நான் உங்களை அழிக்க போறேன். சத்தம், எனக்கு மட்டையே வெடிக்கும் போல இருக்கே. சோழ, இன்னும் இது ஒரு பகுதி தானா? எல்லாரும் அப்படிதான் கட்டுங்க, நல்லா கட்டுங்க. தாராளமா விட்டுற, இனிமேல இருந்து தயவு செய்து யாரும் சத்தத்தை எழுப்பாதீங்க. அந்த நியான் போயிட்டான். இன்னும் நம்ம ஃப்ரெண்ட எங்களால காப்பாத்த முடியல. அவனை ஈஸியா காப்பாத்தலாம். என்ன, நம்ம கிட்ட பக்ஸ் இருக்கு, இதுல என்ன இருக்கு? இது ஒரு மேஜிக் போல இருக்கு. இது ஒண்ணும் மேஜிக் இல்ல, இதுதான் என்னுடைய சக்தி. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நியான் இதை என்கிட்ட இருந்து திருடிட்டான். இது கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் இதை டெஸ்ட் பண்ணி ஆகணும். உங்க ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். எங்களை அங்க கூட்டிட்டு போக முடியுமா? தாராளமா கூட்டிட்டு போறேன். போலாமா? அந்த பாக்ஸ் நம்ம கைய விட்டு போனதுக்கு நீதான் காரணம். எப்பவும் இதைத்தானே சொல்லுவேன். இப்ப கூட நாம அந்த 4 பேரை பிடிக்க முடியும். வா போலாம். ஏப்பா இவ்வளவு தாமதம்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கோட்டைக்குள்ள வந்திருப்பீங்க. ஓ, தாராளமா நீங்க இருங்க, ஆனா தயவு செய்து இந்த சத்தத்தை எழுப்பாதீங்க. எடுத்துட்டு போல தைரியம் இருந்தா என்னோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்க. நிறுத்துங்க, நிச்சயமா நீங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்லலாம், நீங்க பாத்திர கழுவதான். இனிமே நீ என்ன பண்ண போற? இந்த பாலைவனத்துல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணி கடைசி வரைக்கும் நான் வாழ போறேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, என் காலு இப்போ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது.